செம்மான் மகளை திருடும் திருடல் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அருகில் சொடுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனத்தா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதர் அருளிய 215 திருப்புகழ் தலங்களில் இன்று நாம் பார்க்கவிருப்பது 14வது தலமாக தச்சூர், அதாவது ஆண்டார்குப்பம் என்று அழைக்கப்படுகிற தலத்தில் திருப்புகழ் தரிசனம் மற்றும் அந்த திருப்புகழின் விளக்கம் மற்றும் பல்வேறு தலங்களில் நடைபெற்ற முருகனின் அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் முருகனின் அருளும் இறையின் அருளும் பெறலாம். ஆண்டார்குப்பம் அந்த தல வரலாறு. படைப்பு தொழிலை மேற்கொண்டிருந்த பிரம்மதேவர் ஒரு முறை வந்து சிவபெருமானை காண்பதற்காக கைலாயத்திற்கு செல்கிறார். அங்கே சிறுவனாக முருகப்பெருமான் விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது வந்து என்னதான் பிரம்மாவாகவே இருந்தாலும் சிறுவனை கடந்து சென்றபோது கவனியாமல் அலட்சியப்படுத்தி செல்லலாமோ, பிரம்மாவுக்கு தான் ஒரு படைப்பாளி என்ற கர்வம், எனவே அலட்சியமாக கடந்து சென்றார். அவரை தடுத்து முருகன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் யார் என கேட்டார். அவரோ, நான் தான் படைப்பு தொழிலை மேற்கொண்டிருக்கும் பிரம்மதேவன் என்றார். உடனே அவரது தோரணையும் அந்த அகந்தையுடன் பதிலளித்த முறையும் முருகனை வந்து யோசிக்க வைத்தது. உடனே பிரம்மனின் அகந்தையை அழிக்க எண்ணிய முருகன், ஓஹோ, நீ எதை வைத்து படைப்பு தொழிலை மேற்கொள்வீர், எது உமக்கு அடிப்படை என்று கேட்கிறார். அதற்கு பிரம்மதேவர், ஓம் எனும் ஓம்காரம் அடிப்படை என்கிறார். உடனே, அப்படியெனில் அதன் பொருளை விளக்கிச் சொல்லுமே என்று முருகப்பெருமான் வினவ, அதற்கு பொருளை விளக்கிச் சொல்ல தெரியாமல் பிரம்மதேவர் விழித்தார். எனவே முருகப்பெருமான் அவரை வந்து சிறை வைத்தார். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்கு வந்து கேள்வி கேட்பவன் வந்து உயர்ந்தவன் என்பதால் முருகப்பெருமான் இங்கே மேலானவராக உயர்ந்தவராக இருக்கிறார். மேலான பொறுப்புள்ளவன், தானே பிறரிடம் கேள்வி கேட்க முடியும். எனவே பிரம்மாவின் முன் அதிகார தோரணையில் தனது இரு கைகளையும் இடுப்பில் வைத்தபடி கேள்வி கேட்கிறார் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானின் இந்த அபூர்வமான இந்த அற்புத கோலத்தை தரிசிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்டார்குப்பம் தச்சூர், இது வந்து சென்னையில் இருக்குது, தொண்டைநாடு திருவள்ளூர் மாவட்டம். தொடர்ந்து இந்த தல தரிசனம், அந்த திருப்புகழ், திருப்புகளுடைய விளக்கம் அனைத்தையும் வந்து நாம் பார்க்கலாம். வாய்ப்புள்ளவர்கள் இந்த ஆண்டார்குப்பம் முருகனை நேரில் சென்று அவர் வந்து இந்த கோவில் முருகனை தரிசிப்பதால் நமக்கு வந்து பதவி, அதாவது வேலை செய்துட்ருக்கீங்களே அந்த பதவியிலேயே நமக்கு ஒரு உயர்ந்த பதவி, அதிகார துறை உள்ள இந்த மேனேஜர் அந்த மாதிரி உள்ள பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் இந்த முருகனை சென்று தரிசிக்கலாம். இது சஷ்டி என்று வந்து திருநாளை போவார் நாயனாருடைய பதிவு இருந்ததால் இன்று வந்து தாமதமாக சஷ்டி பதிவு வெளிவருகிறது. அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் முருகனின் அருளும் இறையின் அருளும் பெறலாம். என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சுனலதா, திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தச்சூர் தட திருப்புகளின் விளக்கம். வலிமை உள்ளதாய் அழுந்த பதிந்துள்ள இரும்பாணி போன்றதும் கடைந்து எடுக்கப்பட்ட சிமில் போன்றதுமான மலையாகிய மார்பகங்களை முன்காட்டியும் அம்புகளைப் போல கண்களால் நுண்மையாக பார்த்து மனம் நெகிழ்ச்சி காட்டி உறவாடியும் அத்தான் என அழைத்து எனக்கு ஆசையை ஏற்படுத்தி நீ என்னை வாடும்படி வைத்து விட்டாய் என்று பேசி மூக்கை ஆசையுடன் வருடிவிட்டு முன்பு ஒரு காலத்தில் ஆசையால் விரும்பி எம்மிடம் வந்திருந்தீர். இப்போது உமக்கு என்னிடம் ஆசை இல்லை, நிந்தையான பேச்சுக்கு நீடம் தந்துவிட்டாய்.
யோசித்து பார்க்கும் பொழுது உனக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை, முருகன் முதலாக உனக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்று கூறி இவ்வுலகில் மூர்க்கத்தனங்கள் கொண்ட செய்கையாலே கரிய வெள்ளக்கட்டி போல இணைக்க பேசி தமது வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் கோரை புல்பாயில் கிடத்தி தக்க சமயத்தில் தனித்து கழுவி செய்து வைக்கும் விளை மாதர்கள் மேல் மோகம் பூண்ட காரணத்தால் பைத்தியம் பிடித்து திரிவேனோ. எல்லாவற்றுக்கும் கடைசியாக எஞ்சியிருக்கும் பொருளாய் மயக்கம் கடந்தவராய் இருந்த புத்தராகிய சிவபெருமானுக்கு உபதேசித்தவனே, என் மனம் என்னும் கோட்டையில் விளங்கும்படி மிக அதிகமாக தியானிப்பவர்களின் பக்தி என்னும் கட்டுக்குள் அகப்பட்டு நிலைப்பவன் நீ அன்றோ. தமிழில் ஆ என்னும் எழுத்தை இது வந்து சிவத்தை குறிக்கும் என்று ஏழையாகிய எனக்கு உபதேசித்த முக்திக்கு ஒத்தே. வலிய போரில் தலையிட்டு எப்போதும் அழிந்து போகாத சூரனையும் அவன் குடும்பத்தையும் அருந்து தள்ளின கோபம் கொண்ட வேலை ஆயுதமாக கொண்டவனே. மாமரத்திலிருந்து ஒரு தச்சனை போல் மயிலையும் சேவலையும் வரும்படி அதனை பிளந்த சித்தமூர்த்தியே, புறப்பெண்ணாகிய வள்ளியின் திருவடியை படிந்து வணங்கி அவளுக்கு கண் போல இனியனாகி அவள் இருக்கும் இடத்துக்கு போய் அவளை மணந்து தவறுதல் இன்றி இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்றும் நான்கு திசைகளை கொண்ட இந்த உலகில் சிறந்த பெயருடன் விளங்கும் தச்சூர் என்னும் ஊர் வடக்கே அமைந்துள்ள வழியில் இப்போது ஆண்டார்குப்பம் என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே, எக்காலும் அழியாத வரத்தை பெற்று சூரன் மாமரமாக போருக்கு வந்தான். அத்தகைய மாமரத்தை முருகவேல் வேளால் இரு கூறுகளாக பிளந்தார். அந்த மரத்துண்டுகளை கொண்டு ஒரு தச்சனை போல் மயில் சேவல் என்னும் உருவங்களை ஆக்கியதால் இந்த ஊருக்கு வந்து பெயர் தச்சூர் என்று அழைக்கப்படுகிறது. மிக அற்புதமான தலம். அந்த தல தரிசனத்தோடு அந்த தல திருப்புகளையும் நாம் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். அச்சா எது காணி காட்டை கடைந்த செப்பான் முளை கோடி நீட்டே சரங்களை போல் விழி கூர்மையை நோக்கி குழைந்து உறவாடி அத்தான் என காசை கூட்டேன் தயங்க வைத்தாய் என பேசி மூக்கை சொறிந்து அக்கால் ஒரு காலம் ஏக்கற்றிருந்தே இளையாசை வைச்சாயெடுப்பான பேச்சு கிடங்கள் ஒப்பார் உனக்கேடு பார்க்கள் கடம்பள் மட்டோ என பாரின் மூர்கத்தனங்கள் அதனாலே மைப்பாகன கூறி வீட்டில் கொணந்து புல்பாயலில் காணும் வீற்று கடந்து வைப்பார்த்த மக்காசையால் பித்தளைந்து பிரிவேணோ. எச்சாய் மருள் பாடு மேற்பட்டிருந்த பெச்சாசரு கோதி கோட்டை கிழங்க மிக்கானினை போர்கள் வீக்கள் பொருந்தே நிலையாயே எட்டாம் எழுத்த ஏழைய முத்த வழுப்பான போர்க்குள் தொடங்கி எக்காலும் அக்காத சூர்கொத்தறிந்த சினவேலா தச்சா மயில் சேவலாக்கு பிழந்த சித்தா குரப்பாவை தாட்குள் படிந்து தக்காகி அப்பேடையாட்கு புகுந்து மனமாகி தப்பாமல் இப்போர்வ மேற்கொத்தரங்கள் தெற்காகும் இப்பாரில் கீர்த்திக்கு செய்த தச்சூர் வடக்காகும் மார்க்கத்தமந்த பெருமானே. எச்சாய் மருள் பாடு மேற்பட்டிருந்த பிச்சாசரு கோதி கோட்டை கிழங்க மிக்கானினை போர்கள் வீக்கள் பொருந்தே நிலையாயே தப்பாமல் இப்போர்வ மேற்கொத்தரங்கள் தெற்காகும் இப்பாரில் தீர்த்துக்கு செய்த தச்சூர் வடக்காகும் மார்க்கத்தமாக பெருமாளே.
பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. Thank you.